உடனே முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். அடுத்தது வந்து இன்றைக்கு காலையில் வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் இந்த மருத்துவமனையில் வந்து மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மருந்து சொல்லியிருக்கிறார். இங்க போதுமான அளவுக்கு மருந்து, அது மட்டும் இல்ல ஸ்டாக் மட்டும் இல்ல, ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் பக்கத்தில் இந்த மருந்தை வைத்துக் கொண்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இரண்டு சிறப்பு மருத்துவர்கள் ஸ்பெஷல் டாக்டர்ஸுங்க, அதே போன்று இரண்டு செவிலியர்கள் போடப்பட்டு இந்த மருந்து பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அந்த மருந்து அங்கிருந்து தான் நாங்களே அமைச்சர் மக்கள் நலத்துறை அமைச்சர் இது எட்டு வந்தார். ஆக வேண்டும் என்று சொல்ல வேண்டும், இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் அல்லது குறைய சொல்ல வேண்டும். இல்ல இல்ல, யாரா இருந்தாலும் சரி, கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டத்துக்கு முன்னால் ஒண்ணுதான். யாரு தவறு செய்திருந்தாலும் அது வந்து இந்த சிபிசிடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேல கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஒண்ணு, ரெண்டாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரடியாக முதலமைச்சரை பார்த்து அல்லது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரி காவல்துறை அதிகாரியை பார்த்து மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவர் கடிதம் கொடுக்கறதுக்கு அதை வந்து நிவாரணம் கேட்பதற்கு அவருக்கு உரிய உரிமை உண்டு மக்கள் பிரீதி என்கிற காரணத்தினால். அதுமாரி கொடுக்கப்பட்டதெல்லாம் கட்டாயம் நாங்கள் வந்து நிவாரணம் செய்து தான் இருக்கிறோம், அந்த குற்றங்களை கலைந்து கொண்டு தான் இருக்கிறோம், சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டு தான் இருக்கிறோம். இல்ல, அது போச்சு வாக்கில் போனா சொல்ல முடியாது. அது வந்து ஆதாரபூர்வமா நீங்க புகார் அடிப்பில் கொடுத்தா கட்டாயம் என் புகார் அடிப்பில் கொடுத்தா கட்டாயம் என்கொயரி பண்ணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். ரைட்.